மற்ற பத்திரிகைகள் வெளிநாட்டிலிருந்து பத்திரிகைகள் என் நாட்டு பிரதமரை விமர்சிப்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, டாக்டர் மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி. தொடர்ந்து இருங்க, வீரபாண்டியன் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றார். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, நல்லா கேட்கட்டும். அதுல நான் மறுக்கிறேன். இப்போ இந்தியாவுடைய என்ன சொல்ல, ஸ்டேட்னா சிஸ்டம் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்தாச்சு இன்றைய அரசியல். அப்படி நீங்க உலக தொடர்புள்ள ஒரு நாட்டில் ஒரு பத்திரிகை, ஒரு நம்ம இந்திய பத்திரிகை ஹிந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப ஹிந்து பத்திரிகை அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி விமர்சிக்க கூடாதா? ஏன் அந்த ராஜபக்சே பற்றி விமர்சிக்க கூடாதா? இது பத்திரிகை உலகத்தில் பத்திரிகை சுதந்திரம், இது விமர்சிக்கலாம். ஆனால் அவர்கள் இந்தியாவுடைய தொன்மையோ நமது மரபுகளையோ நமது சிறப்புகளையோ நமது தலைவர்களையோ தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை எந்த குடிமக்களும் விரும்ப மாட்டோம், கம்யூனிஸ்டுகளும் விரும்ப மாட்டோம், எந்த கட்சியும் விரும்ப மாட்டோம். நாம் அப்படின்னு நமது மரபுகளை, நமது பண்பாடுகளை, தொன்மைகளை, நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் சிறப்புகளை நாம் பாதுகாத்து நிற்போம். அது வேற. இது என்னன்னா, பிரதமர் என்கிற முறையில் அவர் பற்றி நிற்கிற கொள்கையின் மீதான விமர்சனம். அந்த விமர்சனத்தை அது அமெரிக்கா காரம் பண்ணானா, பிரிட்டன் பண்ணானா, இலங்கையில இருந்து உங்களுடைய கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கேட்கலாம். ஐயா, அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில சொல்லுங்க. நான் வந்து வீரபாண்டியார் வந்து பிரதமருடைய கொள்கைகளை விமர்சித்தால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனால் அவருடைய விமர்சனங்கள் வந்து டைம் பத்திரிகையை சார்ந்து இருந்தால் அதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், டைம் பத்திரிகை என்பது உலக முதலாளிகளின் பத்திரிகை. இரண்டாவது, அவருடைய பதில், அவருடைய கேள்விக்கு இன்னொரு பதிலும் நான் சொல்லுகிறேன். பத்திரிகைகள் விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்வதை பற்றி ஒரு கவலை இல்லை. அது நல்லதாக விமர்சித்தாலும் சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீர்கள், நல்லதாக விமர்சித்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்றால், அதெல்லாம் பிரச்சனை. இன்றைக்கு நோக்கம் எது என்பதை பார்க்க வேண்டும். விமர்சிப்பதனுடைய அடித்தளம் என்ன, நோக்கம் என்ன? இந்தியா வந்து ஆசியா நாட்டு ஆளுகளிலே தலையாய நாளாக வருவது விரும்புகிறீங்களா விரும்பவில்லையா? நிச்சயமாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் அதை விரும்புவாங்க. அதை எந்த நாடு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, அல்லது எந்த நாடு இதனால் இப்பொழுது கூலங்குளத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே வந்து நாம் இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் செய்தோம். இதே கம்யூனிஸ்ட் நண்பர்கள் ஏதோ அமெரிக்காவுக்கு நாம் நாட்டை வித்து விட்டதாக சொன்னார்கள். ஆனால் நாம் ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டோம், பிரெஞ்சு நாட்டோட ஒப்பந்தம் போட்டோம். அமெரிக்க நாடு ஒப்பந்தத்திற்கு பிறகு தனக்கு ஆதரவு வரும் என்று நினைத்தார்கள். அணுகுலைகளுடைய உத்தரவு எல்லாம் தங்களுக்கு கிடைக்கும் வியாபார ரீதியாக நினைத்தார்கள். ஆனால் இந்திய அரசு ரஷ்யாவோடும் பிரெஞ்சு நாட்டோடும் போட்டது. அதன் அடிப்படையிலே கூடங்களம் பிரச்சனை இருந்தது. ஆகவே இன்றைக்கு வெளிநாடுகளுடைய பார்வை இந்தியாவுடைய வளர்ச்சியை விரும்புகிறார்களா விரும்பவில்லையா, அதை தடுப்பதற்கு எந்த ரூபத்தில் வருகிறார்கள்? இது அவர் சொன்னது, நான் குறிக்கலாமா? நிச்சயமா குறிக்கிறீங்க. அதாவது அவர் தலைவர் சொல்றத நான் வந்து மறுக்கல. உலகத்தை வந்து முதல் உலகத்துல பிரிட்டன் தீர்மானித்தது, இரண்டாவது உலகத்துக்கு பிறகு அமெரிக்கா தீர்மானித்தது. இன்றைக்கு அது ஆசியாவிடம், குறிப்பா சீனா இந்தியாவிடம் வந்திருக்கிறது. அது நல்லது. அதைதான் கம்யூனிஸ்டுகள் நாங்க என்ன பண்றோம், நாங்க என்ன முன்மொழிகிறோம்னாக்கா, பிரிக்ஸ். இல்ல இல்ல, எப்போதும் அயலுறவு கொள்கையில, பொருளாதார கொள்கையில் நாங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நீங்க அமெரிக்காவையோ உலக முதலாளிகளையோ சார்ந்து விட கூடாது என்றுதான் நாங்க சொல்றோம் மேடம். இங்க பாருங்க. நன்றி, நன்றி ஐயா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. அவர் சொன்னதுல எங்களுக்கு என்ன மாறுபாடுன்னா, நமது அவங்கள அயலோர கொள்கையிலிருந்து நமது நாட்டை தாக்குற மாதிரியோ மக்களை தாக்குவது போல இருந்தாலும் நம்ம எதிர்க்கலாம். அது வேற. ஒரு அரசினுடைய நிர்வாகத்தை பற்றி, செயல்பாடுகளை பற்றி, அரசியல் கொள்கைகளை பற்றி விமர்சிக்கிறார். நிர்வாகம் என்பது, இருங்க மேடம், அதாவது நீங்க பேசுங்க, அதுக்காக நான் பேசக்கூடாதான், நீங்களே பேசுங்க. இல்ல, இதை இப்படி எடுத்துக்கலாம். நான் விஜயதனிடம் அந்த கேள்வியை மீண்டும் கேட்டுவிடுகிறேன். ஞானதேசனிடம் கேட்ட கேள்வியை நம்ம அவங்ககிட்டயும் கேட்டலாம். ஒருவேளை நீங்கள் பல்வேறு சமயங்களில் இதுபோன்று நிகழ்ந்திருக்கின்றது. உலக நாடுகள் பாராட்டுகின்றன, அமெரிக்கா பாராட்டுகின்றது, பல்வேறு நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்களும் இந்தியாவில் அப்படி பாராட்டுகின்ற பொழுது, அதை வரவேற்பவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள், விமர்சிக்கின்ற பொழுது, ஒரு அந்நிய நாட்டைச் சேர்ந்த பத்திரிகை விமர்சிப்பதற்கு, விமர்சனம் என்பது என்ன அடிப்படையில் வர விமர்சனம், நம்ம நம்பர் ஒன் பார்க்கணும். அன்னைக்கு வாஜ்பாய் அவர்களை விமர்சித்த போது நாங்க ஒன்னும் சந்தோஷமா கரெக்ட்னு நாங்க ஏத்துக்கல. எந்த ஊடகத்திலையும் எங்களுடைய காங்கிரஸ் நண்பர்கள் அவரை, பிரதமரை நாங்க விமர்சிக்கல. இது நீங்க நல்லா நோட் பண்ணணும். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் இன்னைக்கு பிரதமரை விட்டு கொடுத்து பேசுறாங்க. அது மாதிரி காங்கிரஸ் அன்னைக்கு பண்ணல. நேர் நேர் ஒரு அவருடைய கருத்தை கேட்டு தொடரலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து கஜேந்திரன். திருச்சி கஜேந்திரன், சொல்லுங்க கஜேந்திரன், உங்களுடைய கருத்துக்களை. சார், அந்த மேடம் சொன்னாங்க வெளிநாட்டு மூலதனம் தான் வந்து பலம் அப்படின்னு சொன்னாங்க. வெளிநாட்டுக்காரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அவன் வரியை கட்டிட்டு லாபத்தெல்லாம் அவன் கொண்டு போறான். ஆனா நம்ம இந்தியாவில வந்து முதலீடு பண்ணா வரியும் நமக்கு வருது, லாபமும் நமக்கு வருது. அப்ப வெளிநாட்டு மூலதனம் எப்படி சார் நமக்கு பலமாகும்? நம் நாட்டு நம்முடைய இந்த வணிகர்களை அது பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு இருக்கிறீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நன்றி.
அவர் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட வீரமணியின் வச்ச கேள்வியை தான் அவர் முன் வச்சிருக்கிறார். இல்ல இல்ல, நீங்க காங்கிரஸ் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க, ஒப்புக்கொள்கிறோம், எல்லா துறைகளும் நாடு வளர்ந்திருக்கிறது, சதவீத கணக்கெல்லாம் கட்டுறாங்க, 8.9% அப்படிலாம் சொல்றாங்க. சரி, நாம் வந்து அந்த வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல, நாடு வளர்கிற வளர்ச்சிக்கு எதிரான இயக்கங்கள் அல்ல எங்கள் இயக்கங்கள். அத்தகைய கருத்து எங்களுக்கு எப்பொழுதுமே இல்லை. இந்த தேசம் பிரம்மாண்டமான வளர்ச்சி எட்டணும், ஆனா ஏழைகளையும் எளிய மக்களையும் விட்டு விட்டு தேசத்தின் வளர்ச்சியை காட்டலாமா? இந்தியா வளர்ந்திருக்கிறது, அதன் வளர்ச்சியாகவும் பணம் படைத்த இந்தியா, முதல் இந்தியா, இல்ல நீங்க அதான் சொன்ன மூன்றாவது இந்தியா அப்படிங்கிற அந்த இந்தியா. இதை இப்படி அவருடைய கேள்வியோடு இணைத்து இதை கேட்டு விடுகின்றேன். ஒரு பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஆண்டிற்கான செலவு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகை 32 லட்சம் ரூபாய் என்று புள்ளி விவரங்கள் இன்றைக்கு சொல்கின்றன. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சேர்த்து மக்களினுடைய சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து ஒவ்வொருவருடைய வரிப்பணத்திலிருந்து செலவு பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த தொகை 1 கோடி 2 கோடி இல்லை 855 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது எம்பிக்களுக்காக. இவை எல்லாம் நான் சொல்கின்றது அவர்களுக்கு ஊதியமாக கொடுக்கக்கூடிய இந்த தொகை. இது இத்தனை கோடிகளை கொட்டி இவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவது, இந்த அடித்தட்டு மக்களுக்கு இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இத்தனை கோடி செலவு செய்து அனுப்பப்படுகின்ற இந்த நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரையும் சேர்த்து இந்த மக்களுக்கு உண்மையிலேயே அடுத்த மக்கள் நன்மை செய்கின்றார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பணியை ஆற்றுவதற்கு தான் அங்கு செல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அரசியல் செய்பவர்கள் ஒரு இம்மி அளவு கூட அரசாங்கத்தை நகரவிடக்கூடாது என்று முடிவோடு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர்ந்து இதை நகரவிடக்கூடாதுன்னு அரசியல் பண்ணாதான் தயாரா இருக்காங்க. இந்த 855 கோடி என்பது தெரு கோடியில போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் அவங்க நடந்துக்கிறாங்க. எத்தனை நாள் பாராளுமன்றத்தை நடக்க விட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் செயல்பட விட்டுருக்காங்க. முக்காவாசி நாள் செயல்படாத பாராளுமன்றமா ஆக்குறது அவங்க தான். அதனால முத இந்த தன்மை இழக்கப்பட வேண்டும், இந்த தன்மை மாற்றப்பட வேண்டும். அதுக்குதான் நான் சொல்றது, பெரும்பான்மை கட்சியாக ஒரு கட்சியை கொண்டு வாருங்கள். அந்த அப்ப அந்த ஆட்சி பொறுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, நிச்சயமாக அது சிறப்பாக அமையும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு டைம் மேகசின பத்தி நான் கட்டாயமா சொல்லித்தான் ஆகணும். இல்ல இல்ல, அதை சொல்லலாம் நீங்க அதுக்கப்புறமா. அதாவது நான் பேசும்போது குறுக்கிடாது, இல்ல இல்ல, டைம் மேகசின் இது இந்த போட்டியவே இல்ல. அதாவது டைம் மேகசின் சொல்றாங்க அவங்க சேர்த்து பேசுறாங்க சார். அதாவது டைம் மேகசின் பொறுத்த வரைக்கும் அதாவது இவங்க பதில் அளிக்கிறா, நான் சொல்றேன் சேர்த்து பதில் அளிக்கிறேன், நான் பேசல, நீங்க பதில் அளிங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்யூனிஸ்டுகள் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. என்னைக்காச்சும் இந்திய நாடாளுமன்ற மரபில் பண்பு தவறிய கூச்சலோ உடல் மொழியோ என்றைக்காவது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோமா சொல்லுங்க. நாடாளுமன்றம் நடக்க விடாம செய்ததுக்கு நீங்க ஒரு மெயின் காரணம். அதாவது ஒரு வலிமையான ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அவங்க வந்து முழுக்க முழுக்க அமெரிக்க முதலாளிகள் என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் வந்து நம்ம இந்தியாவில திணிக்க நினைப்பாங்க, நம்பர் ஒன். அதுதான் இன்னைக்கு எதுல வந்து நாம வந்து சிலதை அப்செக்ட் பண்றோமோ அதை நம்ம மேல திணிக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்களை எழுதுவாங்க. வாஜ்பாய் மேல எழுதின டைம்லயும் அது ஒரு காரணமா இருந்தது. ஆனால் அதை பெருந்தன்மையாக காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது. அன்னைக்கு இது மாதிரி விமர்சனங்களுக்கு நாங்கள் பிரதமரை உட்படுத்தவில்லை. அதே நேரம் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா வந்து ஆசிய நாடுகள் முக்கியமான நாடு. இன்னைக்கு வந்து மூன்றாவது உலகம் என்ற சொல்லக்கூடிய இந்தியா இன்னைக்கு வலிமையா இருக்கு. அந்த விஷயத்துல சைனாவும் இந்தியாவும் எங்க இதை டேக் ஓவர் பண்ணிடுவாங்கிற ஒரே சூழ்நிலைக்காக தான் இன்னைக்கு சைனாக்கு இந்தியாவுக்கும் நீங்க மெயினா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, இன்னைக்கு சைனாக்கு இந்தியாவுக்கும் போர் வரணும். அந்த போரை தூண்டும் விதமாக ஹிலரி கிளின்டன் பலமுறை வந்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாடு